வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல்மாலை. டெய்லி நம்மளோட இந்த ஷோல சூப்பரான நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இன்னைக்கு என்னென்ன புது புது விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், ரொம்பவே வந்து மந்தமாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வருது, எப்படி நம்மளோட பாடியும் மைண்டையும் ஃபிட்டாக ஹெல்த்தியாக ரிலாக்ஸிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யோகா மூலமாக வந்துட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த யோகாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறது பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடிய ஆசனா வந்து சுப்த வீராசனா. சுப்தன்னா படுக்கிறது, இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்க, ரீக்ளைனிங். அப்போ அதுக்கப்புறமேட்டு வீர் அப்படின்னா ஹீரோன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஆசனானா போஸ்டர். சுப்த வீராசனா இங்கிலீஷில் வந்து ரீக்ளைனிங் ஹீரோ போஸ். எப்படி பண்ணுறது பார்க்கலவாங்க. அதோட பயிற்சி ஆசனங்கள் வந்து பார்த்துடலாம். பயிற்சி ஒன்று, புஜங்காசனா. முதல்ல வஜ்ராசனால உட்காந்துருக்கோம். அப்படியே கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு படுத்துக்கலாம். கைகளை மார்புக்கு பக்கவாட்டில் அப்படி வச்சுட்டு அப்படியே வந்து நல்லா அப்படி மேலே தூக்குறோம். இந்த கைகள் நேராக்கிடுங்க, மார்பு பகுதி நல்லா விரியணும், தோள்பட்டை வந்து நல்லா விரியணும், கால்கள் நல்லா நீட்டி இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். கைகள் ரெண்டு இப்படி வச்சுட்டு உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போதான் தோள்பட்டை வந்து நல்லா உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும். அந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். அப்படியே எழுந்துக்கலாம். பயிற்சி ஆசனம் இரண்டு, கால்கள் வந்து முன்னோக்கி நீட்டிக்கோங்க. அப்படியே வந்து படுத்துடலாம். கால்களை மடக்கிடலாம். மடக்கிட்டு நல்லா இப்படி கிட்ட கொண்டு வாங்க. கொலுசு போடுற இடத்த வந்து நல்லா இப்படி பிடிச்சிக்கோங்க. அதாவது நீங்கள் இப்படி கால் மேலே தூக்கிட்டு கூட பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் கீழே வைக்கலாம். வச்சுட்டு நல்லா இந்த பகுதியை வந்து கைப்பகுதிகள் நல்லா அழுத்திடணும். அழுத்திட்டு உங்கள் இடுப்பு பகுதியை வந்து நல்லா அப்படி மேல் நோக்கி தூக்க போகிறீங்க. எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோ தூக்கணும். அதுக்கு நல்லா மேலே போகிறதுக்கு உங்கள் கைகளை கொஞ்சம் இந்த மாதிரி உள்ளே இப்படி கொண்டு போனீங்கன்னா மேலே வந்து இடுப்பு பகுதி நல்லா மேலே தூக்கிடும். இதிலே இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ பயிற்சி ஆசனம் மூன்று, தண்டாசனால உட்காந்துக்கோங்க. கால்களை மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வஜ்ராசனா. இது வந்து ரெண்டு குதிகால் மேலே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அது வந்து வஜ்ராசனா. இப்போ நம்ம சுப்த வீராசனா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கால்களை வந்து இப்படி தள்ள போகிறோம். தள்ளிட்டு இங்கே கீழே உட்கார போகிறீங்க. ரெண்டு காலுமே இப்படி தள்ளிட்டு இப்படி கீழே வந்து உட்கார போகிறீங்க. அதாவது உங்கள் பாதம் குதிகாலெல்லாம் வெளியில் வந்துடணும். அதே மாதிரி இந்த பக்கமும் வெளியில் வந்துடணும். இது வீராசனா. இதுவே வந்து நம்ம படுத்துட்டு வந்து பண்ணுவோம். இதில் சில வினாடிகளில் வந்து இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஆழ்ந்த மூச்சு உள்ளே எடுத்து வெளியே விடலாம். சில பேருக்கு வந்து இப்படி கீழே உட்கார முடியாது. அதாவது உங்கள் பட்டு வந்து கீழே வந்து ஃபுல்லாக உட்காராது, இப்படி மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பழக பழக வந்து அப்படி தான் இருக்கும். அப்புறம் பழகிட்டிங்கன்னா கரெக்டாகிடும். இப்போ அப்படியே வந்து நம்ம படுத்துட்டு பண்ணிடலாம். கொஞ்சம் முன்னாடி தள்ளிக்கலாம். இப்போ கால் அதே மாதிரி வச்சிடலாம். பொறுமையாக வந்து படுக்க போகிறோம். அப்படியே வந்து டைரெக்டாக படுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எல்போ வந்து இப்படி கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே வந்து பொறுமையாக படுக்க போகிறோம். படுக்கும் போது
உங்களோட இந்த முட்டி வந்து மேலே தூக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தூக்கும், அப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும். கீழே வச்சிடலாம், அப்படியே கைகள் வந்து ஒவ்வொரு கையாக மேலே நோக்கி வைக்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். நீங்கள் எழுந்துக்கும் போது அப்படியே நம்ம எப்படி போகணுமோ அதே மாதிரி ஏஞ்சிக்கலாம். அப்படி இல்லை என்னால் ஏஞ்சிக்க முடியலன்னா இதுலேருந்து நீங்கள் காலையும் நீட்டிடலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. காலை தளர்த்திக்கலாம், ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு வந்து மாற்று ஆசனம் பண்ணிடலாம். மாற்று ஆசனம் வந்து பாலாசனா, அதுவும் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வஜ்ராசனாவில் வந்து உட்கார போகிறோம். உட்கார்ந்துட்டு அப்படியே பாலாசனா, குதிக்கால் மேலேயே உட்காந்துக்கோங்க. இதில் இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது சுப்த பீராசனம். சுப்த வீராசனம், அதோட பயிற்சி ஆசனங்களும் ஆசனங்களும் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இது ஒரு ஆசனா பண்ணணும்னா உங்களுக்கு உடம்பு வந்து எல்லாமே எல்லா பார்ட்டுமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து தளர்வடைஞ்சிக்கணும், ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும். இப்போ இந்த ஆசனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டர்மீடியட் ஆசனா, இது வந்து சின்ன பிள்ளைங்க வந்து தாராளமாக செய்யலாம். கொஞ்சம் வயதானவங்களை வந்து தயவு செஞ்சு இதை தடுத்துருங்க. ஏன்னா இந்த ஆசனா வந்து நம்ம வஜ்ராசனாவில் உட்காந்துட்டு காலை ரெண்டு பிரிச்சுட்டு நடுவில் உட்காருவோம். சின்ன குழந்தைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி தான் உட்காருவாங்க, எப்பயுமே சப்பளங்கள்லாம் போட்டு அந்த பிள்ளைங்களாம் உட்கார மாட்டாங்க, இந்த மாதிரி தான் உட்காருவாங்க. பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா எம் ஷேப் மாதிரி இருக்கும், நல்லா டபிள்யூ ஷேப் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆசனம் தான் இப்போ நம்ம வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நம்ம முதுகு வந்து நல்லா வந்து தளர்வாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து நம்ம புஜங்காசனம் வந்து செஞ்சோம். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்மளோட குவாட்டர் செப்ஸ், அதாவது நம்ம தொடைகளின் மேல் பகுதியில் இருக்கிறது குவாட்டர் செப்ஸ் மசில்ஸ் இருக்கு, அதை வந்து நல்லா கொஞ்சம் தளர்வடையணுங்கிறதுக்காக வந்து சேது பந்த ஆசனம் வந்து பண்ணோம், அதாவது பிரிட்ஜ் போஸ் வந்து பண்ணோம். இதெல்லாம் கரெக்டாக அந்த மாதிரி பண்ணிட்டே வந்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆசனம் வந்து சுலபம் வந்துடும். ஏன்னா இது கொஞ்சம் இன்டிமேட் ஆசனா இல்லை அட்வான்ஸ் ஆசனா இருக்கிறதுனால வந்து கரெக்டாக வந்து அதுக்கு முன்னாடி உள்ளது ப்ரிப்பரேட்டரி போர்சஸ், அதாவது பயிற்சி ஆசனங்கள் செஞ்சுட்டு இது செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இல்லைனா நீங்கள் அப்படியே டேரெக்டாக செய்யும் போது கால் மடக்கிட்டு பின்னாடி படுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வந்து மேல் தொடைகள் வந்து ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் வந்து இந்த பயிற்சி ஆசனங்களுமே வந்து கொடுக்கறது. அதனால இதை வந்து நீங்கள் நிறைய டைம் செய்யணும். ஒரு டைம் தான் இப்போ நான் உங்களை செஞ்சு காமிச்சோம், நிறைய டைம்னு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகிடும். ஸ்ட்ரெச் ஆகிட்டதுக்கப்புறம் இந்த ஆசனம் பண்ணுனா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அந்த கால் படுத்துட்டு அந்த மாதிரி கால் வச்சுட்டு கீழே உட்காந்துட்டு ரெண்டு கால்களுமே தள்ளி வச்சிடறோம். அதுக்கப்புறமேட்டு அப்படியே பின்னாடி படுத்துட்டு கைகள் வந்து மேல் நோக்கி நிற்கிறோம். அப்போ என்ன ஆகணும்னா நம்மளோட முதுகு தண்டு வந்து நல்லாவே நீண்டு வந்துடும், நீண்டு வரும். கைகளுக்கு வந்து நல்லா மேலே ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து உங்களோட முதுகு தண்டு நல்லா வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும். கீழே அப்படி நல்லா படுத்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால பிளட் சர்க்குலேஷன்ஸ் நிறையவே போகும். அதுக்கப்புறம் கால்களுக்குமே வந்து நல்லது. இந்த குவாட்டர் ஸ்டெப் சொல்கிறாங்களே அவங்களுக்கு நல்லது. இப்போ அத்லெட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரன் பண்ணும் போது ஓடும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த தொடை இந்த கால் பகுதிகள் காஃப் மசில்ஸ்லாம் வந்து ரொம்பவே வலிக்கும். அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஆசனாஸ்லாம் வந்து தாராளமாக வந்து செய்யலாம். பெரியவங்க வந்து இதை தடுத்துருங்க. ஏன்னா நீ மடக்கிட்டு இந்த பக்கம் திருப்பி வைக்கிறதுனால வந்து இந்த முட்டியோட அந்த இடது பக்கமோ இல்லை வலது பக்கமோ வந்து அவங்க ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு வந்து உள்ளே இருக்க மசில்ஸ் டயர் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ஆசனம் வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமாக வந்து செய்யுங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம்.
எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனி மரியாதை, ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பிகினர்ஸ்க்காக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் நம்ம ரொம்ப எளிமையான முறையில் எவ்ரிடே அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய அடிப்படையான வாக்கியங்களை ஆங்கிலத்தில் எப்படி அமைப்பது அப்படிங்கிறத பற்றி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ப்ரெசன்ட்னாலே நிகழ்காலம், இப்போது நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்கள். வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன நடக்கிறது? என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அவ்வளவுதான். என்ன நடக்கிறது அப்படிங்கிறது ப்ரெசன்ட், என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இதையே நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன டிஃப்ரென்ஸை நீங்கள் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த மைன்யூட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ரெசன்ட் அண்ட் த ப்ரெசன்ட் கண்டினியூஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் த சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய மைன்யூட் டிஃப்ரென்ஸ். இது ரெண்டுக்குமே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வார்த்தை, ஆங்கில வாக்கியம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன அப்படிங்கிறதுக்கு, என்ன அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? வெரி ஈஸி, வெரி சிம்பிள். வாட், என்ன, வாட் நடக்கிறது. ஏற்கனவே ஒரு க்ளூ ஒன்று லாஸ்ட் செஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, ஹேப்பன், நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன, ஹேப்பன். H-A-P-P-E-N, happen, நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு happen. என்ன நடக்கிறது, என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி கேட்க போறோம், happen. வாட்டு போட்டாச்சு, என்ன இருக்கிறது, இந்த இருக்கிறது, நடக்கிறது, இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ஈஸ். வாட் ஈஸ், வாட் ஈஸ் நடக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடியது கண்டினியூஸ், ஐஎன்ஜி. ஹேப்பன் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஹேப்பனிங். What is happening? What is happening? என்ன நடக்கிறது? What is happening? என்ன நடக்கிறது? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? What happens? What happens? அப்படின்னா என்ன நடக்கிறது? What is happening? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறதுக்கோ இல்லைன்னா பேசுகிறதுக்கோ கன்வே பண்ணுறதுக்கோ நம்ம பயன்படுத்தக்கூடியது இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ். வாட் இஸ் ஹேப்பனிங், இஸ் ஹேப்பனிங். சரி, இப்போ என்ன அவள் பண்ணிகிட்ருக்கா, அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு நீங்கள் உங்கள் நண்பரை பார்த்து கேட்குறீங்க. அவள் என்ன செஞ்சிட்ருக்கா, உங்கள் சிஸ்டரை என்ன பண்ணிகிட்ருக்கா, அவள் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு இருக்கா, இல்லை அவள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறாள், அவள் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு இருக்கா, அவள் ஆங்கிலம்
கற்றுக்கொண்டு இருக்கிறாள். வேர்ப் எது அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா போ, கற்றுக்கொண்டு, லேர்ன், கற்றுக்கொண்டு. அதுக்கு நாம பயன்படுத்தக்கூடிய த வேர்ப் விச் வி ஆர் யூசிங் இன் திஸ் ஜங்ஸ்டர் ஆக்சுவலி இஸ் லேர்ன், கற்றுக்கொண்டு, லேர்ன். வேர்ப் வந்து லேர்ன், லேர்ன் பிளஸ் ஐஎன்ஜி இஸ் லேர்னிங். லேர்னோட ஒரு ஐஎன்ஜி சேர்த்துருங்க, அவ்வளவுதான். லேர்னிங், கற்றுக்கொண்டு. ஓகே, இப்ப எதலாமா, இப்ப பேசலாமா? ஷி, அவளுக்கு என்ன? ஷி இஸ், ஷி இஸ் லேர்னிங், ஷி இஸ் லேர்னிங். என்ன கற்றுக்கொண்டு இருக்கிறாள்? இங்கிலீஷ். ஷி இஸ் லேர்னிங் இங்கிலீஷ். அவள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறாள். ஷி இஸ் லேர்னிங் இங்கிலீஷ். ஷி இஸ் லேர்னிங் இங்கிலீஷ். ஷி இஸ் லேர்னிங் பிரெஞ்ச். ஷி இஸ் லேர்னிங் எ நியூ லாங்குவேஜ். ஷி இஸ் லேர்னிங் ஆப்ரேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ். ஷி இஸ் லேர்னிங். இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு புதிய வீடு கட்டி கொண்டிருக்கிறான். ஓகே, அவன் ஒரு புதிய வீடு கட்டி கொண்டிருக்கிறான். இதை எப்படி நீங்க ஆங்கிலத்துல சொல்லுவீங்க? அவன் ஒரு புதிய வீடு, புது வீடு கட்டிட்டு இருக்காரு. இதை ஆங்கிலத்துல சொல்லணும், யோசிச்சு வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் குவிஞ்சிருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட் மூலமா நம்ம என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில நம்ம இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். எத்தனை பேர் எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டாங்க, அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸை ரீயூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி, அதுக்குன்னு தனியாக ஒரு கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு நல்ல சப்ஸ்டன்ஸில் உருவாக்குற வாட்டர் பாட்டில்ஸ்லாம் விட்டுட்டு இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் அந்த கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுக்கும் போதும் சரி, இல்லை இந்த வாட்டர் பாட்டிலாகவே வாங்கி குடிக்கும் போதும் அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே ரீயூஸ் பண்ணுறது, அதில் பெட்ரோலு கெரோசின் இந்த மாதிரிலாம் வாங்குறதுன்றதா பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் கேட்கக்கூடிய ஆட்கள்லாம் நம்ம. எனிவேஸ், இதில் நீங்கள் தெரியாத புரியாத பல பல விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் என்ன பண்ணுறது, ரீயூஸ் பண்ணாமல் என்ன பண்ண சொல்கிறீங்க? அது திரும்ப திரும்ப நம்மகிட்டே தானே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறதும் ஒரு வகையில் நல்லது தான் நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த வாட்டர் பாட்டில் எல்லாமே டீகம்போஸ் ஆகிறதுக்கு 450 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. பியராக டீகம்போஸ் ஆகிறதுக்கு அப்போ 500 வருஷமே கணக்கெடுத்துக்காங்க. இப்படிலாம் போச்சுன்னா வாழ்க்கை என்ன ஆகிறது? இந்த மாதிரி டெய்லி நம்ம லைஃப்பில் அன்றாட வாழ்க்கையில் இந்த பிளாஸ்டிக்ஸை நம்ம அதிகமாக வாங்காமல் இருந்தோம்னாலே ஈஸியாக இதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும். ஆனால் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபை இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, அந்த வாட்டர் பாட்டில்ஸ் நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை க்ரஷ் பண்ணி தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் நிறைய பாட்டில்ஸை ரீயூஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு, பட் இப்போ தான் அதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. கூடிய விரைவில் அதெல்லாம் நடந்து முடியும், பட் அது வரைக்கும் இந்த பாட்டில்ஸை யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்க்கலாம். இந்த உலகத்திலே 29% பிளாஸ்டிக்ஸ், பாலியத்தனை திரஃப்தலேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதன் மூலயமா உருவாகப்படுற இந்த பெட் அப்படின்ற பிளாஸ்டிக் மூலயமா உருவாகப்படுற பொருட்கள் மட்டுமே தான் ரீசைக்கிள் ஆகப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாஷே ஷாம்பூஸாக இருக்கட்டும், யூஸ் பண்ணக்கூடிய ஷாஷேயான இந்த கோகனட் ஆயிலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டுமே தான் நம்மளால் ரீசைக்கிள் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியும் பார்க்கும்போது இந்த பீனட் பட்டர்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே இதில் தான் உருவாக்குறாங்க. அண்ட் முன்னாடியும் கேரி பேக் பேன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடியது எல்லாமே ரீசைக்கிள்டு கேரி பேக்காக தான் இருக்குது. அதனால் இந்த பேக்ஸ் எல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாலும் திரும்ப ரீசைக்கிள் பண்ணிடலாம். இந்த பாலித்தோனல் தெரஃப்டலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே 2018 10:3 அப்படின்ற மாதிரி தான் ரீசைக்கிள் பண்ணாங்க. மீதி பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே டீகம்போஸ்க்காக போட்டாங்க, அது டீகம்போஸும் ஆயிருக்கும் நேரம். இன்டர்நேஷனல் பாட்டில்டு வாட்டர் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிற கருத்து என்னென்னா, யூஎஸ் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாம் வருஷத்துக்கு நியர்லி 15 gallons ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்களால ஒரு வாட்டர் பாட்டில் கூட பர்ஃபெக்டாக வாங்க முடியாது, ஸ்டீல் இருக்குது, சொம்பு இருக்குன்னு எக்கச்சக்கமான வாட்டர் பாட்டில்ஸாக புதுசு புதுசாக கொடுத்துட்ருக்காங்க. பட்
அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இப்போ வரைக்கும் வெளியே போகும்போது எங்கேயா காசை கொடுத்தோமா பாட்டில் வாங்கினோமா அப்படின்னு சொல்லி அதையும் தான் திரும்ப திரும்ப குடிச்சு வந்துட்டு இருக்காங்களாம். அதனால தான் பிளாஸ்டிக்கும் அதிகமாயிட்டே இருக்கு. பாட்டில் வாட்டருக்கு நடக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் 2000 மடங்கு அதிகம் இந்த டேப் வாட்டர் ப்ரொடக்ஷனை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அவங்க இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான எனர்ஜி அப்படின்றது ரொம்ப அதிக லெவலில் தேவைப்படுது. அது இல்லாமல் இதுக்கான ப்ரொடக்ஷன் வேல்யூமே ரொம்ப அதிகம். அதை பாட்டில் பண்ணும், சீல் பண்ணும், அதை இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும், அங்கேருந்து ட்ரக்கில் ஏற்றணும், ட்ரக்கில் இருந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஷிப்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு டேப் வாட்டரே பரவாயில்லப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குமா. இந்த வாட்டர் பாட்டில்லாம் நம்ம வாங்குறோமே சீல்டு வாட்டர் பாட்டில், அதெல்லாம் தண்ணி எப்படி வருது? மழை பெய்கிற தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சா தராங்க? அதெல்லாம் கிடையாது. அவங்க அவங்க கம்பெனிக்கு பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் வாட்டர் இருக்கோ, இந்த லேக்கு, பாண்டு, இந்த மாதிரி எங்கேயுமே விடாமல் எல்லா இடத்துலையும் தண்ணியை உறிஞ்சு அதை ஃபில்டர் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க. சரி, அது ஒரு பக்கம். இல்லை அவங்க கம்பெனிக்கு பக்கத்தில் ஏதாவது ஸ்னோஃபாலோ இல்லை பெரிய பெரிய பனிக்கட்டிகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து உருகக்கூடிய தண்ணியெல்லாம் அப்படியே அருவியாக வரும்ல, அதில் அப்படியே பிடிச்சி கொடுத்துட வேண்டியதுன்ற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் நீங்கள் காசு கொடுத்து தான் டேப் வாட்டரை வாங்கி குடிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. சாதாரண குழாய் தண்ணியை விட நம்ம வாங்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே 2000 மடங்கு காஸ்ட்லின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பாட்டில் வாட்டரை கம்பேர் பண்ணும்போது தான். ஸோ டேப் வாட்டருக்கும் அதுக்கும் அவ்வளோதான் வித்தியாசங்க. அப்போ நீங்கள் லிட்டர் லிட்டராக கலூன் கலூன்ஸாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடி ஆகிறது. சாதாரணமாக பார்த்தோம்னா இந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வாங்குறதே நிறுத்திட்டோம்னா போதும், அதுக்குன்னு யூஸே பண்ண முடியாது அப்படின்ற நிலமையெல்லாம் நம்ம கிடையாது. ஆல்டர்னேட்டிவாக நிறைய நிறைய சோர்ஸ் எல்லாம் இப்போ உருவாயிருச்சு. அதனால் முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரியான வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணோம்னா நமக்கும் நல்லது, நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது. இன்றைக்கி நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is back from Vijayashree. Take care. நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமொரு தகவல். இன்னைக்கு நாள் என்ன, இன்னைக்கு நாளில் என்னென்ன வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கறத வந்துட்டு இந்த செக்மெண்ட் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி 30ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஜனவரி 30ல் என்ன அப்படின்னா தியாகிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்திய விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்ட பல தியாகிகளை நினைவு கூறும் வகையில் இந்த தியாகிகள் தினம் ஜனவரி 30ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த ஜனவரி 30ஆம் நாள் நம் தேசத்தந்தை, நம் தேசப்பிதா, இந்தியாவினுடைய விடுதலையை பெற்றுக் கொடுத்த, விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜனவரி 30ஆம் நாள். 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. காந்தியடிகள் என்று சொல்லும்போது அனைவருமே அறிந்ததுதான், ஒரு மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர், அந்நிய ஏகாதிபத்திய சாதிக்கத்தை தன்னுடைய அகிம்சை சத்தியத்தின் வழியில் தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த மாபெரும் தந்தை நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் அவர்கள். இவர் தன்னுடைய குஜராத் மொழியில் எழுதிய தன்னுடைய சுயசரிதை தமிழில் சத்திய சோதனை என்றும், என் ஆட்டோ பயோகிராஃபி என் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் மை ட்ரூத் என்ற பெயரில் ஆங்கிலத்திலும் இது வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, காந்தியடிகள் அவர்கள் சமூக நீதிக்காகவும் இந்திய விடுதலைக்காகவும் முழு மதுவிலக்கு கோரியும் தன் வாழ்நாளில் 17 முறை கிட்டத்தட்ட 139 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர் காந்தியடிகள் அவர்கள். அதிலும் குறிப்பாக தொடர்ச்சியாக 21 நாட்கள் உண்ணாநிலையை மேற்கொண்டவர் காந்தியடிகள் அவர்கள். இப்படிப்பட்ட காந்தியடிகள் அவர்கள் தன் வாழ்நாளில் இறுதியாக 144 நாட்கள் பிர்லா மாளிகையில் தங்கியிருந்தார். தன் இறுதி கட்டமான அந்த 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் நாள் 5:17 மணிக்கு கோட்சேவால் சுட்டு கொல்லப்பட்டார் நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் அவர்கள். பகவத்கீதை மற்றும் ஜைன கொள்கைகள் டால்ஸ்டாயின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டு தன் வாழ்நாள் முழுவதும் அகிம்சை, உண்மை, சத்தியம் என்ற நிலையை கடைபிடித்து வாழ்ந்தவர். அது மட்டுமல்ல, சிறு வயதில் அவர் புலால் உணவை மேற்கொண்டு இருந்தாலும் சைவ உணவுகள்தான், பிற்காலத்தில் அவர் சைவ உணவுகளை மட்டுமே உண்டார். சைவ உணவுகள் மட்டுமே அசைவ உணவுகளை காட்டிலும் நம் உடல் நலத்திற்கு முக்கியமானது என்று அளப்பரிய பங்கை அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, 1902ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு த வாழ்நாளில் பிரம்மச்சாரியத்தையும் அவர் கடைபிடிக்க ஆரம்பித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட நம்முடைய காந்தியடிகள் அவர்கள் நமக்காக பல்வேறு கட்ட போராட்டங்களையும் அறப்போராட்டங்களையும் மேற்கொண்டு
நம்முடைய சுதந்திரம் பெற்று கொடுத்த நம்முடைய தேசப்பிதா அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜனவரி 30ஆம் நாள். இந்திய விடுதலைக்காக போராடிய பல தியாகிகளையும் நம்முடைய காந்தியடிகள் அவர்களையும் நினைவு கூறும் வகையில்தான் இந்த ஜனவரி 30ஆம் நாள் நம் தியாகிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காந்தியடிகளுடைய அகிம்சையும் சத்தியத்தையும் நாமும் கடைபிடிப்போம், அதை உறுதியேற்போம் என்று இந்த நாளில் நாம் உறுதியேற்று கொண்டு மற்றொரு தகவலில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலிட்டி.